பிரமாதமா நடக்கணும். யானை மேல எல்லாம் ரெடியா இருக்கீங்க? நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அம்மன் கலங்கார நடந்துட்டு இருக்கு. சரி, ஐயா வந்து நகை எடுத்து கொடுத்தாரு, பூஜை ஆரம்பிச்சு எங்க போற? அர்ச்சனை பூவை மறந்துட்டானுங்க, சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வரதா, கூட இருந்து வாங்கிட்டு வா. வளையல் வேணுமா? பொங்க வச்சுக்கிட்டு இருக்கல, நான் என்ன காசு முண்டானில முடிச்சு. தங்கராசு, என்னம்மா இவளுக்கு வளையல் வேணுமா? வாங்கி கொடுப்பா. ஓ அண்ணன், வளையல் வாங்கி கொடு. ஓ அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு, ஐயா வர நேரம் ஆச்சுல்ல, நீ போய் வாங்கிக்கோ. வச்சு வராரு, கரிகால சோழம் போல கால் நடந்து
ஐயா ஆயிரம் காயும் உரிச்சுட்டங்க ஐயா, கால பசி கண்ணை எட்டிட்டு வருது, காசு விட்டீங்கன்னா போயிடும் ஐயா. ஏய், கவர்மெண்ட் வேலையில 30 நாள் முடிஞ்சாதான் சம்பளம், நீ என்னமோ உரிச்சு முடிச்ச உடனே காசு கேக்குற, நாளைக்கு வாங்கிக்கலாம் போ. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, இதே தவசி ஐயா வீடா இருந்தா என் பசியும் தின்றுக்கும் பணமும் கையில வந்து சேர்ந்திருக்கும் ஐயா. வாடா ராஜா, வா 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 வா. டேய் சின்ன பாண்டி பெரிய பாண்டி, பாத்தீங்களா நம்ம வேங்கைய, நேத்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்னமா வளர்ந்துட்டான். என்னடா சொல்றான் ராசா? ஐயா நல்லா பழகிட்டாங்க, உசுனா 1 கிலோமீட்டர் ஓடிட்டு தந்துருவான், இந்தானா 8 அடி பாய்வான், அந்தானா 60 அடி பாய்வான். சும்மா சொல்லக்கூடாதுங்க ஐயா, பேசத்தான் தெரியாது, மத்தபடி எல்லாம் செய்வான். சரி சரி, அப்படி போய் கட்டு. என்னங்க நீங்க, நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், அதுக்காக பட்டுன்னு குண்டி கட்ட சொல்றீங்க? கொஞ்சம் தூரம் ஓட விட்டு பாருங்க. இவன் வேற கொஞ்ச நேரமா கூலி கேட்டு நின்னுட்டு இருக்கான். ஏண்டா கடி என்ன கடிக்குமா? கடிச்சா 1/2 கிலோ கறியோட தான் வரும். இந்த சங்கரபாண்டி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஏண்டி நந்தினி உள்ள டிஃபன் ஆறிட்டு இருக்க, இங்க என்னடி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க? அம்மா என்னமா அது, பாவம் அந்தாலும் பயந்து ஓடுறாருல, அப்ப கிட்ட சொல்லி நாயை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. எதுக்கு நீ இந்த கண்டாவி எல்லாம் பாக்குற பாவுள்ள? அம்மா அப்பா ஏன் அப்படி பண்றாரு? இன்னைக்கு தான் புதுசா உங்க அப்பாவை பாக்குறியா, அவரை பத்தி உனக்கு தெரியாது, சாப்பிடவா. கும்பிட்டு கூலி வாங்கிட்டு போவாம நக்கல பத்தியா கழுதைக்கு. டேய் போதுடா, கூப்பிடுறான் கூப்பிடுறான் ராஜா கூப்பிடுறான். அசத்தி போட்டான் என் வேங்கைய. டேய் அவன் கழுத்த அளவு விடுங்கடா, தங்கத்துல சங்கில் செஞ்சு போடலாம். வாடா ராஜா, வா 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 வா, வாடா வா 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 வா. எனக்கு விசுவாசமான நாய் வேற எவனுக்கு வாலாட்டினாலும் பிடிக்காது, வேற எந்த நாய் எனக்கு முன்னால வாலாட்டினாலும் பிடிக்காது. ஏய் நம்ம புடவை வாங்க வந்ததா, நம்ம கடையில இருக்கிற புடவைய கணக்கு எடுக்க வந்ததா, ஒன்னும் புரியல. என்ன ஒண்ணு நீங்க பாருங்கம்மா. அதானே பார்த்தேன் ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்கய்யா, அந்த அம்மா அமிச்சுட்டு வந்துறேன் ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், முடியட்டும். சரிங்க ஐயா. ஊர்ல எல்லாருக்கும் தாலி சேலை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நம்ம பையன் பூபதிக்கு ஒரு கல்யாணத்தை எப்போ? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும். அம்மா காஞ்சிபுரம் பட்டுமா, கட்டினா மகாலட்சுமா இருப்பீங்க, ஊரே கையத்து கும்பிடுமா. பார்டர் சரியில்லையே. பார்டர்னால பிரச்சனை தான்மா, காஞ்சிபுரத்துல இருந்து கார்கில் வரலாம். புடவை கடைக்கு வந்தா பொம்பளைங்க சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டாங்களே. என்னங்க அந்த பொண்ண பாருங்களே, ரொம்ப லட்சணமா இருக்குல்ல. லட்சணமா தான் இருக்கு. இந்த மாதிரி பொண்ணு நம்ம பையன் பூபதிக்கு ஆரம்பிச்சிட்டியா? இது வரைக்கும் கோயில் குளம்னு பொண்ண தேடிக்கிட்டு இருந்த, இப்ப புடவை கடையில தேட ஆரம்பிச்சிட்டியா? சொன்னேன் புடவைய பாப்போம். நல்லா இருக்கு, இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இத பேக் பண்ணிடுங்க. இவ்வளவு சீக்கிரமா செலக்ஷன் பண்ணிட்டீங்க, உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஏன் அங்க பாருங்க, எங்க ஆள் ஒருத்தன் காலையில இருந்து அந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு மூச்சுக்கிட்டு இருக்கான். மகாபாரதத்துல துச்சாதனம் கூட இவ்வளவு படை உரிய போட்டிருக்க மாட்டாமா, என் கடமலாரி கண்ணபிரான் தான் என்ன காப்பாத்துற. ஒரு நிமிஷம், எங்கடி போற இப்ப பாரு, கட்டின ஸ்ரீதேவா இருப்பீங்கம்மா, நானே கையெடுத்து கும்பிடுவோமா. முந்தான சரியில்லையே இதுல. இந்த சாரியை நான் எவ்வளவு கடல தேடணும் தெரியுமா, எங்கேயுமே கிடைக்கலங்க. சூப்பர் சாரி, இத பேக் பண்ணுங்க ப்ளீஸ். இது நான் செலக்ட் பண்ணி வச்சப்படவங்க. ஐயோ, இத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா, நல்ல சாரியாச்சே. ப்ளீஸ் மேடம், இத நான் எடுத்துக்கறேன். ஓகே, இத பேக் பண்ணுங்க.
இத ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க. வேற சேல்ஸ்மேன கேட்டு பாருங்க. ஆமாமா அம்மா செலக்ஷன் பண்ணிட்டாங்க. பில் போட்டுட்டமா? உடனே இத பேக் பண்ணுங்க. டேய் பேக் பண்ணி பில் போடுறோம். அப்படியே மோலாலட்ட வர வர லீவ் சொல்றோம். மகராசி முன்னாடியே வந்துட்டே நல்லா இருந்துருக்கும். கரெக்ட்டா லேடி சைக்காலஜி பார்த்து அடிச்சிட்டு இந்த மாதிரி லேடிஸ்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும். போலாம். அந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? நாம எக்ஸ்போர்ட் பண்ண துணிகள்லாம் போய் சேர்ந்துருச்சான்னு ஃபேக்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சியா? இது போன மாதத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடிட்டர் வரேன்னு இருக்காரு. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா. ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னது இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, நம்ம பூபதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோன்னா அவன் நம்ம கண்ணு முன்னாலேயே இருப்பானேன்னு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? அவனுக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணு நமக்கு பிடிச்சிருக்கணும். அதான் காலையில பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே. யார? ஜவுளி கடையில அந்த பொண்ணை பார்த்து அழகா இருக்கு, லட்சணமா இருக்குன்னு சொன்னீங்களே. என்னடா அது, நீ அழகா இருக்காளன்னு கேட்ட, ஆமான்னு சொன்னேன். அதுக்காக அவ யாரு ஏது என்னன்னு விசாரிக்க வேண்டாமா? ஐயா பேரு பிரியதர்ஷினி, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கு, ஒரே பொண்ணு, அப்பா பேரு ராஜதுரை. நமக்கு ஏத்த குடும்பம் ஐயா. இல்ல அம்மா சொன்னாங்க, நான் விசாரிச்சேன். போற போக்க பார்த்தா கையில அச்சதையை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லிடுவீங்க போல இருக்கு. நாளைக்கு தாங்க போய் பொண்ணு பார்க்க போறோம். இல்ல நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா தான் போய் பார்க்கலாம். உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பாக்குறது இப்பதான். என்ன ஏதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே நேர்ல வந்திருப்பேன். நீங்க எதுக்கே எவ்வளவு தூரம்? அது முறை கிடையாதுங்க. இந்த விஷயத்த பத்தி பேசணும்னா நாங்க தான் உங்க வீடு தேடி வரணும். நீங்க சொல்றது புரியலீங்களே. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், மெட்ராஸ்ல அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அது இதுன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். நேத்து ஜவுளி கடைக்கு போயிருந்தப்போ உங்க பொண்ணை பார்த்தோம். பார்த்த உடனே பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த பொண்ணு தான் வரணும்னு சொல்லி இவரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா ரொம்ப சந்தோஷம், நீங்களே என் வீடு தேடி வந்து என் பொண்ணை கேட்குறீங்கன்னா அதோட பெருமை வேற என்ன இருக்கு? என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பிரியதர்ஷினி சீக்கிரம் புடவை கட்டிட்டு கீழே வா. புடவையா? எதுக்குப்பா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கப்பா. பொண்ணு பொண்ணு பார்க்கவா? என்னப்பா விளையாடுறீங்களா? இப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க வந்தா அப்படி அதெல்லாம் முடியாதுப்பா. ஐயோ வந்திருக்கிறது சாதாரண இடம்மா, பெரிய இடம். இவங்க சம்பந்த கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்டா. வேண்டான்னு சொல்லிடுங்கப்பா. பேண்டுக்கு மேலேயே புடவையே. அம்மா இல்லாத பொண்ணு, கொஞ்சம் மாடர்னா வளர்ந்துட்டா. அவசரத்துல பேரு பிரியதர்ஷினி, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கா. சும்மா இருக்க மாட்டா, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டா. கணக்கு பிள்ளை நேத்தே எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பையனை உடனே வரவழைச்சு நிச்சயத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்மதம் தாயா, நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சொன்னீங்கன்னா உடனே முடிச்சுக்கலாம். அப்ப ரொம்ப சந்தோஷம், நாங்க கிளம்புறோம். பாருங்க. அப்பா எதுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொன்னீங்க? இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் உங்களை கேட்டேனா? என்னம்மா இது, இதெல்லாம் நீ கேட்டா நாங்க பண்ணி வைக்க முடியும்? இதெல்லாம் பெத்தவங்க கடமைமா. என்னப்பா அது, மாப்பிளைய ஒரு தடவை கூட பார்க்காம வந்துட்டு போனவங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. தவசி ஐயா பையனா கண்டிப்பா தங்கமானவரா தான் இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. மாப்பிளை யாரு என்னன்னு தெரியாம நான் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? நான் அவரை நேர்ல பாக்கணும். என்னப்பா இப்படி அநியாயம் பண்றீங்களே? படிக்கிற இடத்துல வந்து குடிக்கிறீங்களே. பெருசு படிக்கிறது எங்க ஒண்ணா படிக்கலாம், குடிக்கிறது தான் கஷ்டம்.
வந்துட்டாரு அமைதியா இருக்கிற ஒரே இடம் லைப்ரரி மட்டும்தான்டா. அங்கேயும் போய் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், அப்படி தொந்தரவு பண்ண நினைச்சீங்கன்னா லஞ்சம் வாங்குற அரசியல்வாதிகிட்ட போய் தொந்தரவு பண்ணுங்க, கடமையே செய்யாத அதிகாரிகளை போய் தொந்தரவு பண்ணுங்க, மதத்தின் பேர சொல்லி நாட்டைய கலகமாக்கிட்டவங்களை போய் தொந்தரவு பண்ணுங்க. ஏண்டா படிக்கிற பொண்ணுகளை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இந்த மனுஷன் சார் இனிமே வரமாட்டேன் சார், இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். வித்தியாசமே தெரியலையா? ஒரு எடுவிட்ட போய் அன்பு ஆரோக்கியமா வந்து பேசினா, நானும் அவனை பார்த்தன பாசத்தோட பேசின, மேல வந்து கடிச்சு விட்டு போயிட்டாயா? இங்க பாருங்க, இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. எவ்வளவு வேணா இருந்தாலும் மூட்டை கட்டிட்டு வாங்க, ஊர் வச்சிருவோம். போடா லூசு. என்ன நீங்க லூசுக்கிறீங்க? கேள்விப்பட்டீங்களா? என்ன தவசிய பையன் பூபதிக்கு கம்பத்துல போய் பொண்ணு பார்க்க போறாங்களாம். அதுக்கு என்ன அப்பா என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? தவசிய ஐயாவுக்கு இருக்கிறது ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து. நம்ம வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு வேற இடத்துல பொண்ணு பார்க்க விடலாமா? என்னடா சொல்ற? நம்ம நந்தினிக்கு பூபதியை கட்டி வைக்க சொல்லி போய் கேளுங்க. ரொம்ப காலமா ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இருக்கு, இப்ப போய் என் பொண்ணுக்கும் பையனை குரன் எப்புறா கேக்குறது? உங்களுக்கு உரிமை இருக்குல்ல தவசி யாரு? உங்க சொந்த மச்சின. தாம்பாள தட்டோட நேரா தவசி வீட்டுக்கு போடும்னா அவரால் தட்டி கழிச்சிட முடியுமா? அலசெல்லாம் மறந்துட்டு பகமே நினைக்காம பொண்ணை கட்டிக்கு சொல்லி கேளுங்க.
அப்படி எதுக்கு நம்ம அவங்கிட்ட போய் கெஞ்சணும்? என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? இந்த ஊர்ல ரெண்டு குடும்பம் தான் பெரிய குடும்பம். ஒன்னு உங்க குடும்பம், இன்னொன்னு தவசியா குடும்பம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தவசியாவை பார்க்கும் போது பக்தியோட கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களை பார்க்கும் போது பயத்துல கையெடுத்து கும்பிடுறானுங்க. இந்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சதுன்னா ஊரே பயபக்தியோட கும்பிடும். யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றதும் சரிதானே. நம்ம பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இல்ல? போய் ஒரு வார்த்தை கேட்டுதான் பாருங்களேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு கேட்டு வருவாக, நீங்க வரல, அதான் நான் வந்துட்டேன். இந்த சம்பந்தத்தை விட்டுட்டா ரெண்டு குடும்பத்துக்கும் இனிமே சம்பந்தமே இல்லாம போயிடுமேன்னுதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க உறவு ஒண்ணு ஊரே கூட்டி வந்திருக்கேன். நிறுத்துறா, உனக்கு எனக்கு என்னடா உறவு இருக்கு? அது முறிஞ்சு போய் 30 வருஷம் ஆச்சு. செல்லம்மா வளர்த்த என் தங்கச்சி மனசை கெடுத்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு கூத்தியாளோட குடும்பம் நடத்திக்கிட்டு என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொடுமைப்படுத்தி கொண்டுட்டேடா. ஏய், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா? என் தங்கச்சியோட தவச நாள்ரா. பச்சை தண்ணி கூட பல்லப்படாதரா. நீ என்னடானா, மேலதளத்தோடு மாப்பிளை கெட்டு வர வெக்கமா? இதுக்கு மேல இங்க நின்ன உனக்கு மரியாதை இருக்காது. இப்ப மட்டும் என்ன மரியாதை வாழ்ந்து தவசி, வந்தவங்களை வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விரோதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அழைச்சு பேசுறதான தவசி, உனக்கு அந்த தகுதி இல்ல. அதனாலதான் உன்னை வீட்டு வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி செத்த அன்னைக்கு உன்னை வெட்டி புதைச்சிருப்பேன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கேங்கிறதுக்காக உயிரோட விட்டு வச்சேன். அப்ப செய்யாத, இப்ப செய்ய வச்சிடாத, பொழைச்சு போ. என்ன மிரட்டியா தவசி? நீ ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். உனக்கே எவ்வளவு வீம்பும் வைராக்கியமா இருக்கும் போது கெட்டவன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மரியாதையா என் மகளை உன் வீட்டு மருமகளா ஏத்துக்க? தவசி குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்குடா, அது உன் தலைமுறைக்கே கிடையாதுடா. நீ என்ன வேணும்னே கேவலப்படுத்துற, நீ வேணான்னு தான் கேவலப்படுத்துற. தோபா தவசி, உன் உடம்புல ஒரு அதே பரம்பரத்தை தான் இந்த உடம்புல ஓடுது. தவசி முன்னால தோத்து தலை குனிஞ்சா இந்த சங்கர பாண்டின்னு சரித்திரமே இருக்கக்கூடாது. அருகதம்மா, பழம் கொழிக்கும் வருச நாட்டைச் சேர்ந்த வீரசிங்க பாண்டியனுடைய மகன் சங்கரபாண்டி ஆகிய நான் எனது மகள் திருநிறை செல்வி நந்தினி தேவியை இதே ஊரில் வாழும் மரகதம்மாள் மகனுக்கு மனம் முடித்து தர மனப்பூர்வமாக சம்மதித்து இந்த தாம்பூலத்தை மாற்றுகிறேன். தவசி, மாத்தனை தட்டு மாத்தனதுதான், அது என்னைக்குமே மாறாது. என் மனசுல ஏற்பட்ட காயமும் ஆறாது. எனக்கு எனக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். அந்த பூபதி யாரு, எப்படிப்பட்டவர் எல்லாமே எனக்கு தெரியணும். அவ்வளவுதானே, நாளைக்கே நாம அவரை மீட் பண்றோம். ஓகே ஓகே. பழைய சரக்கு போட்டு இருக்கட்டும். யாஸ் கமிங். ஹலோ
ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிஸ்டர் பூபதி. பூபதி? நான் தான் பூபதி, இவன் தான் என் ஃப்ரெண்ட். நப்போலியன், என்ன விஷயம்? இல்ல, நீங்க ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்றீங்கன்னு. அக்ரிகலும் பண்ணுவேன், ஆம்பலட்டும் பண்ணுவேன், ஆணின் ஊத்தப்பமும் பண்ணுவேன். என்னமா விஷயம்? இல்ல, நான் தான் பூபதிங்க, அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம்? சரி, முத முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆளுக்கு ஒரு பக்கி அடிச்சுட்டு போங்க. வாட்? அப்படின்னா? What do you think of yourself, huh? Don't you have decency? அட அவட்ட போய் கேளுமா. What an uncultured ill bred creep. You can't just sitting in the living room and doesn't even know how to. நிறுத்துங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஒரு வார்த்தை கேக்குற இல்லையா? நான் இருக்கிற இடத்துல தமிழே பேச முடியாம கிடக்குறேன், நீங்க பாட்டு டசு பிசு என்ன அர்த்தம்? My foot, my right foot. மெல்ல மெல்ல போறப்ப செருப்பு கலாண்டு போறாதீங்க. நல்லா தொப்பிகளும் ஆளுகளும். எப்படி உங்க அப்பா போய் உனக்கு இப்படி ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணாரு? அவனோ மூஞ்சியும் இந்த லட்சணத்துல ஒரு கையில கிளாஸ், இன்னொரு கையில சிகரெட் வேற. இப்பவே உங்க அப்பாக்கு போன் பண்ணி மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்லிடு. உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாதுடி. பெரிய குடும்பம், பிரஸ்டீஜ், அது இதுன்னு சொல்லி கம்பல் பண்ணியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்போ இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவனை நேர்ல வர சொல்லி நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், எங்க ரெண்டு பேரையும் நீங்கதான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லு. அவனும் பெருசா சாக்ரிஃபைஸ் பண்றதா நினைச்சு ஒத்துக்குவான். இதெல்லாம் நடக்கும்? அதெல்லாம் நடக்கும். முதல்ல போன் பண்ணு. பண்ணு. ஹலோ, மிஸ்டர் பூபதி? ஆமா, பூபதி தான் பேசுறேன். தவசி ஐயா சன், பூபதி தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்னு சொல்றதை விட என் பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம் சார். பிரச்சனையா? சொல்லுங்க. அதெல்லாம் போன்ல பேச முடியாது சார், நேர்ல தான் பேசணும். ப்ளீஸ், நீங்க எனக்காக நாளைக்கு மார்னிங் 10 o'clock பீச் காசல்க்கு வர முடியுமா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அத நான் நேர்ல பாக்கும்போது சொல்றேன். கண்டிப்பா வந்துருங்க சார், ப்ளீஸ் சார். 10 o'clock பீச் காசல், கண்டிப்பா வந்துருங்க சார். ஏதோ பிரச்சனை, நாங்க டக்குன்னு போன் வச்சிட்டாங்களே. அழகு வாடா. ஐயா, இந்த அக்க பொருக்கெல்லாம் நான் வரல, நான் வண்டியை தொடச்சுக்கிட்டு நீங்க போங்க. மோசமான ஆளா இருக்கிய. எந்த பொண்ணா இருக்கும்? இந்த பொண்ணா இருக்குமோ? ஒருவேளை நாம இங்க வந்து தெரியாம வீட்டுக்கு போன் பண்றாலோ? கண்டிப்பா இந்த பொண்ணா தான் இருக்கணும். நேத்து போன்ல ஏதோ பிரச்சனைன்னு. போன்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, அந்த பேமானியால தான் பிரச்சனை. கரெக்டா 12 மணிக்கு வரேனுச்சு மகாபலிபுரம் போலான்ட்டு, அந்த கைதை இன்னும் காணும். அதுக்குதான் போன் பண்ணி நிக்கிறேன். அவனால 1000 ரூபாய் லாஸ். நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லுப்பா, அந்த நாயை கழட்டி விட்டுடுற, வெறும் 1000 ரூபாய் தானே? மன்னிச்சுங்க. ஹலோ, டிஸ்கவுண்ட் தரையா? 10%, 20%? என்னடி அந்த ராஸ்கல் இன்னும் வரல? அது எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும் நினைக்கிறேன். ஸ்மார்ட்டா இருக்காருல்ல? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கலாம். உங்க அப்பாவும் பார்த்தாரே ஒரு மாப்பிள்ளை. அவரு கூட ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கொடுத்து வச்சவன் அங்க பாரு, அண்ட காக்கா வந்துருச்சு. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரான் பாரு. ஐயா, பூபதி ஐயா, பெரிய ஐயா உங்களுக்கு போன் பண்றீங்க, மறந்துட்டீங்களா? வாங்கயா போலாம். இருடா ஐயா, வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கியா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் வராது, வாங்க. பாவி. நம்ம தாண்டி வேலைக்காரனை பார்த்து இவரும் தப்பா நினைச்சிட்டோம். ஆளு பார்க்க அழகா தான் இருக்காரு, ஆனா வீட்டு வேலைக்காரனே கையில கிளாஸோட இருக்கானா? இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியலையே. நீ சொல்றதும் ரைட் தான். குடிக்காரனா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா பொம்பளை விஷயம் அப்படி இப்படி இருந்தது, அப்புறம் லைஃபே அவ்வளவுதான். அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு.
இப்ப என்ன பண்றது? உனக்கு பொம்பளை வீக்னஸ் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப ஏதாவது பொண்ணுங்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஒன்னும் பெரிய ரிஸ்க் இல்ல, நீ பேசாம வா. ஆனா அந்த மாதிரி பொண்ணு எங்க போய் தேடுறது? ஏதாவது பஸ் ஸ்டாப்ல இருப்பாங்க, போய் தேடிக்கலாம். ஹலோ, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்னடி யாரையுமே காணோம், இப்ப என்ன பண்றது? மேடம், நீங்க தேடுற பார்ட்டி எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்காது. ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் செல்லு இன்டர்நெட் டீலிங் தான். எதுக்கு வீணா அழிஞ்சுனீங்க? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒருத்தங்கறான், நானே கூட்டிட்டு போறேன். நீ தம்ச பார்ட்டி என்ன ஆச்சுன்னு போ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துறேன். சரி. நான் ஏழுமலை தொழில மாத்திட்டியா? டெட் பாடி வண்டி அண்ட நின்னுகிற என்ன பண்ண சொல்ற? இந்த போலீஸ்காரங்க தொல்ல தாழ முடியல. எந்த வண்டி எடுத்தாலும் வந்து மோப்பம் பிடிச்சிடானுங்க. அதான் பிரெயினை யூஸ் பண்ணி நம்ம மாறுதிய மாடன் ஆகிட்டேன். பாடி ஏத்துற வண்டியில பார்ட்டி ஏத்தினுக்குற நல்ல ஐடியா தான். சரி, அத்தை விடு, ஆட்டோல பார்ட்டிங்க வெயிட் பண்ணுகுது, ஏதாவது கரெக்ட் பண்ண. என்ன நக்கலா, ரெண்டு ஃபிகர்களை கூட்டு வந்து அதுங்களுக்கு பார்ட்டி கேக்குற? இல்லப்பா, இதுங்களுக்கு தான் பார்ட்டி வேணுமா? இதுங்களுக்கு பார்ட்டி வேணுமா? என்னடா இது, ஃபாரின்ல தான் இந்த மாதிரி குத்தலாம் நடக்கறா? இப்ப எங்க ஆரம்பிச்சாங்களா? ஐயா, அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஏழுமல, அதுங்க யாரையோ டெஸ்ட் பண்ணுமாமா, அதுக்காக தான் பார்ட்டிங்களை தேடி அலைஞ்சு நிக்குதுங்க. அதான் ஒன்னாண்ட இட்டா இருந்தேன், ஏதாவது கரெக்ட் பண்ணி விடு. ஏழுமல, கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். சரி, பார்ட்டி யாரை கூட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மேடம், கொஞ்சம் செல் பண்ண தரீங்களா? ஒரு போன் பண்ணிட்டு தரேன், இந்தங்க. ஹலோ சேட்டா, எங்க கடையிலயா இருக்க? சீக்கிரம் கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. சூப்பர் பார்ட்டி ரெண்டு மாட்டிச்சு. ஆ, ஃப்ரெஷ் பீஸ் தா, ஃபேமிலி ஃபிரெண்ட்பா. என்னது, காலேஜா? காலேஜா படிக்கிறீங்க? ஆமா, காலேஜ் ஃபிகர் தான். என்னது, எந்த காலேஜா? எந்த காலேஜ் தான் உனக்கு? என்ன, சீக்கிரம் கிளம்பி வா. குட்டா பர்த் சர்டிஃபிகேட் கேட்பான் போல இது. இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க நாங்க கிடையாது. ஓகே, டிரைவர் வண்டி நிறுத்துங்க. நம்ம சைடு தான் ரொம்ப நல்ல மனுஷன், கதுவை மூடிக்கினு கம்முன்னு இருப்பான், ஒண்ணும் பண்ண மாட்டான். We want to call the police now. Phone address. Ek phone aao kitar ka. Please sir, please vandi nartunga sir. Please vandi nartunga please. Hey, kannu kutti maralde main road vana vandiya sandala udu. Come here, come. Hey, sikra va. Hey. Hey, enna thalai va? Enikka dimi kutra vara vaanga. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த அப்புறம் என்னங்க, நீங்க மனசுக்கு பிடிச்சவருங்கறீங்க, சந்தேகப்படுறீங்களே? ஆமாங்க, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. முதல்ல அவர்கிட்ட போய் சாரி கேளுங்க. சங்கரபாண்டி ஐயா வீட்டு துணி அவங்க மனசு மாதிரியே அழுக்கடைஞ்சு கிடக்கு. அவங்க துணியில இருக்கிற அழுக்க நாம வெளுத்துறோம், அவங்க மனசுல இருக்கிற அழுக்க எந்த மகராசன் வெளுக்க போறாங்களோ தெரியல. தராதரம் தெரியாம தவசிய வீட்டுக்கு பொண்ணு குடுக்கறேன்னு போய் அசிங்கப்பட்டு திரும்பிட்டாங்கல்ல. கோயில் இருக்கிற சாமிய கோட்டைக்கு வர சொல்லி கும்பிட்டாலும் கூத்தாடினாலும் அது குணம் இருக்கிற இடத்துக்கு தானே போவோம். சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் பேச போனா சரியா வருமா? சரி, நம்ம தலையெழுத்து. சாமி துணியும் துவைக்க வேண்டியிருக்கு, சனியன் துணியும் துவைக்க வேண்டியிருக்கு. நீ அலசி போடு. ஆளை பார்த்தா சாமி, ஆள் இல்லன்னா சனியனா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஊரை கூட்டி வச்சு உட்கார்ந்து இருக்காரு தவசி. ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதப்ப, உங்க மகன் தப்பு பண்ணிருக்கான், அத கேட்கதான் எல்லாம் கூடி இருக்கும். பேசாம தள்ளி நின்று ஐயா சொல்றத கேளு. அவங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க, நாங்க மட்டும் நட்டமான கேட்டுக்கணுமோ? நாக்காளி தூக்கு போட சொல்லியே பண்ண சொல்றாள், நாக்காளி எடுத்து போடுங்களா? குத்த செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சபையில கை கட்டி தான் நிக்கணும், அதான் முறை.
என்னடா பொல்லாத முறை? ஏய் இறா, என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம். ஐயா சொல்லுங்க. ஆத்துல துரித வச்சுக்கிட்டு கண்ணையன அடிச்சு கையோடிச்சிருக்கவன் பையன், இப்ப பொழப்பு போச்சுன்னு புருஷனும் பொண்டாட்டி வந்து நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ற? கையத்தானே உடைச்சிட்டான், கழுத்தி அறுத்து விட்டான். 10,000 ரூபாய் தரேன், வைத்திய செலவுக்கும் வைத்திய செலவுக்கும் வச்சுக்கிட சொல்லுங்க. கணக்கு பிள்ள, அவர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? ஓ மகன் சுந்தரபாண்டியனோட ரெண்டு கையையும் உடைக்க சொல்லிருக்கேன், அதுக்கு தான் 20,000. என்ன சொல்ற? பின்ன என்னடா கைய கால உடைச்சிட்டு காசு விட்டறிய சொல்றதுக்கு என்ன கசாப்பு கிடையா? காட்டு முன்னாடி அடிச்சிருக்கோம் உன் மகன். கேட்டா பணத்தை கொடுத்து பைசல் பண்ண சொல்றேன். தவசி, இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன், கேவலம் அழுக்கு துணி துவைக்கிற ஒரு பரதேசி பயலுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரா அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிர கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளையாக்கிட்டு இருக்காடா இவன். இவன் அழுக்கா இருக்கிறனால தான்டா நீ வெள்ளையும் சொல்லி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் உருதாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா இது. இங்க சின்னவன் பெரியவன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரே நீதி ஒரே தண்டனைதான். தவசை கடைசியா என்னதான் சொல்றது? என்னடா இவன் கை குணமாகிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட அழுக்கு துணியும் ஓ மகன் தான் வெளுக்கணும். இதுதான் தண்டனை. தவசி, நீ எதையோ மனசுல வச்சுட்டு என் மகனை பழி வாங்குற. ஓ மகன் என்ன, ஏ மகன் என்ன, ஊருக்குள்ள எவன் செஞ்சிருந்தாலும் இதுதான் தண்டனை. தப்பு செஞ்சவனுக்கு அப்பதான் புத்தி வரும். வேணாம் தவசி, வேணாம். என்ன அதிகப்படுத்தாத. 10,000 10,000 லட்சம் ரூபாய் தரேன், ஆனா என் பையனை மட்டும் அழுக்கு துணி வெளுக்க வச்சிடாத. அப்புறம் ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டான். நெஞ்சு நெருப்புல வேகிறவருக்கு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் தவசி. இது உனக்கு நல்லதில்ல, உனக்கு நல்லதில்ல. தவசே, இதான் முடிவா? ஏய், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சொன்னா சொன்னதுதான். உங்களை பார்த்து பயந்து கை கட்டி நின்னவங்க வீட்டுல எல்லாம் நம்ம புள்ள அழுக்கு துணிக்காக கையேந்தி நிக்கிது. இனி இந்த ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டானுங்க. கிழிஞ்ச செருப்பாவும் கிள்ளு கீரிய வந்து நினைப்பானுங்க. அன்னைக்கு பொண்ணை கட்டிக்கங்கன்னு கேட்டப்போ கேவலப்படுத்திட்டான், அழுக்கு துணியை வெளுக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டான். போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம குடும்ப மானமே குப்பையில குட்டின கோழி இறக பறந்து போச்சு. அப்பா, போனம் கூட எரியும் போது பொசுக்கு நீங்க எந்திரிச்சு நிக்குது. நாம ஏன் உடம்புல உசுர வச்சுட்டு உணர்ச்சியே இல்லாம இருக்கணும்? ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க. படக்குன்னு கிள்ளி எறிய தவசி ஒண்ணும் தண்டு கீரையிலடா. ஆலமரம் அதை முட்டி சாய்க்கிறத விட வெட்டி சாய்க்கிறதாண்டா விவேகம். இன்னில இருந்து அதோட வேறு கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் ஊத்தணும். ஊத்துவாண்டா இந்த சங்கர பாண்டி ஊத்துவே. ஏய் நான் யாருன்னு ஏன் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது ஊர் உலகத்துல சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சு யாரு அங்கடா பண்ணிட்டு இருக்க, கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷத்தை நீ ஒரு நல்ல செட்டை போட்டா வேலைக்காரங்க மறந்துடுவியா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு. வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா துக்குற. நான் என்ன இந்த ஊர் நாட்டாமிக்கிறோம்? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா, போய் வேலையை பாருக்கடா. எங்க இந்த கணக்கு ஏமா அழுகுற? ஏய் பாடாங்க. ஆ,
இம்பிட்டுக்கான ஈவிடுச்சிங்க மண்டை ஆளையும் பாரு குறாஜா இந்தமா தோலை உரிச்சு போடுற ஆசைக்கல் பிள்ளைய பேக்க சொன்னா அரிசி முட்டியை பத்தி விட்டுருக்காங்க இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க வேற உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்கள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதனாலதான் உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டோம் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும்ல அழகு ஐயா இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்துறணும்டா ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க என்னது ஒண்ணு இல்ல இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்க இல்ல இப்ப பாதியில பாக்குறோம்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு எந்த ரூம்ல தெரியும் அவனுக்கு தெரியும் இப்ப என்னடா பண்றது மாப்பிளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க அது ஒண்ணு இல்லைங்கய்யா என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு அது நான் ஒருத்தன் ஏய் மாப்பிளை கூட்டி போய் வீடு எல்லாம் சுத்தி காட்டு சரிங்க ஐயா வாங்க போலாம் டேய் கெஸ்ட் நெக்ஸ்ட் இது கிச்சன் ரூம் சமையல் வேலை எல்லாம் நடக்கும் ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும் போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ வாங்கயா வாங்க இதாங்க சாமி ரூம் பூஜை எல்லாம் நடக்கும் டேய் எதாவது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்க தான் நடக்கும் படுத்தாதரா போடா ஐயே இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வழக்கதா அத்தி ஐயா வாங்க இதான் பாத்ரூம் இங்கதான் எல்லாம் அம்மா கொலை பண்ணிருவோம் உள்ள ஐயோ அயல வாங்கயா போய் பொண்ணு பாப்போம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்யா உனக்கு வருது கரும அது இல்லையா இங்க ரூம் நிறைய இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணை பார்க்க லேட் ஆகும் அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ணை ஈஸியா பாத்துக்கலாம் என்ன நான் சொல்றது நான் முதல்ல பொண்ணை பாத்துட்டோம்னா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன் வந்துருங்க போலாமா பொண்ணு எந்த ரூம்ல இருக்குன்னே தெரியலையே இந்த ரூம் பார்த்தா இருக்கும் போய் பாப்போம் விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சுக்கலாம் ஏண்டா விளையாட்டுக்கே ஆசிட்னா நெசத்துக்கு எதை கொட்டில அடிப்பீங்க என்னடா நடக்குது இந்த வீட்டுல ஐயா பூபதி ஐயா ஐயா என்னடா பொண்ண பாத்தியா எங்கயா பொண்ணு பாக்க விட்டாங்க அதுக்குள்ளதான் கண்ணு ஆசிட் அடிக்கிறாங்க இந்த வீட்டுல ஜாக்கிரதையா இருக்கு ஐயா அரசியலோட மோசமானவெல்லாம் இங்க இருக்கா அங்கிள் நீங்க தானே கல்யாணம் பாப்பல ஆமா என்ன விஷயம் இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா எங்க அதோ அந்த ரூம்ல என்ன யோசிக்கிறீங்க சட்டுப்புட்டு கிளம்புங்க ஒத்த கல்யாச்சு பொண்ண பாப்போம் ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்குதுயா ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு தெரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா ஏமா திரும்புங்களே உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ கொஞ்சம் திருப்புங்கோ ஐயாவுக்கு காட்டுங்கோ முகத்தை காட்டுங்கோ திருப்புங்கம்மா மோசம் போயிட்டோம் ஐயா மோசம் போயிட்டோம் அம்மா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே யாரு உங்க ஃப்ரெண்டா அப்பே என்னங்க ஐயா என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி சிலிப்பாயிட்டீங்களா நானும் சிலிப்பாயிட்டேன் ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க இருக்கேன் அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன் உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம் உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்
முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போல் இருக்க. அம்பிருத்தியா அங்கிள், போடா. என்ன சின்ன பையனை ஏன் வரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்து ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா. ஏய் நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு இருக்க? போய் பேசிட்டு வா. போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா. ஆமாங்க, பூ பேசிட்டு வர்றது என்ன தப்பு? போ, போங்க பூ. ஐயா, திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறக்கே நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான். நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நீ ஏதோ பேசணும்னு சொன்னியா? எங்க அப்பா வார்த்தைய என்னால தட்ட முடியாது. நீ தான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். உன் வீட்டுல சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். பிளீஸ் பிளீஸ். நீயா? நீ எங்க இங்க? நான் தான கல்யாண பொண்ணு. அப்ப அது அது வேலைக்கார பொண்ணு, சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ண. அப்ப கிட்ட சொல்லிடுவா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம். ஆஹா, இது அது இல்ல. ஐயோ, ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்தி கிளாச்சோட பார்த்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா இங்க வாடா. கூப்பிட்டீங்களா ஐயா? யாருன்னு தெரியுதுல்ல, மெட்ராஸ்ல பார்த்தோம்ல. முத முதல்ல இவரை தானே பார்த்தேன், கையில கிளாஸோட இருந்தாரு. கிளாஸா? ஆமா. கொஞ்சம் போயிட்டோமோ. முத்தமிட்டு கப்பல் விட போறாரே. ஓர கண்ணால அள்ள போறா, ஒத்த பூவா ஒன்ன கிள்ள போறா. மிஞ்சி மிஞ்சி நீயும் பேச, பேசாத பேச்சு எப்ப பேச.
கேக்கா சுட்டு நெத்தி போட்டு நெஞ்சில் பட்டு ஆளாகி போனே நாசப்பட்டு இது என்ன ஆடி மாசமா காவேரி கரையில் நிற்குமா வாசுமா கோயம்புத்தூர் ஜெகநாதனுக்கு பணம் அனுப்பிட்டீங்களா? நேத்தே செக் அனுப்பியாச்சு. கல்யாண வேலையில எப்படி நடக்குது? அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கியா. ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்தாச்சு, நம்ம பண்ணை விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சியா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தானா அங்கேயே தங்கிக்கலாம். பந்தல பெருசா போட சொல்லியாச்சு. ஊர்க்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலையெல்லாம் எடுத்து தயாரா கோடவுல அடுக்கி வச்சிருக்கியா. சாப்பாடு சாப்பாடு விஷயத்துல எண்ணிக்கை குறை வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பிரமாதமா ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு வேறு தரக்கூடாதுன்னு சூரிய பவனையும் வேண்டிக்கிட்டேயா. ஏ வண்டி நிறுத்து. அது என்ன கோயில் கதவு இன்னும் சாத்தாம இருக்கு? ஆமா, வண்டி பின்னாடு. யாருப்பா அது கோயில்ல? ஐயா நான் தான். ஐயா தங்கராசா, இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா சாமி கும்பிட வந்தனுங்க. சாமத்திலே சாமி கும்பிடுவ? வேற நேரங்காலம் கிடைக்கலையா? சரி விடுங்க, சாமி கும்பிடுறதுக்கான நேரங்காலம். சரி சரி, சன்னதியை பூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரிங்க ஐயா. போ வாங்க.
ஐயா உமானை எல்லாம் திருட்டு போட்டுங்க. ஐயா சாயங்காலம் தான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜையை முடிச்சிட்டு போனேன். இன்னைக்கு காலம்பரம் வந்து பார்த்தா நகையெல்லாம் காணுயா. ராத்திரி நாம பார்க்கும்போது அம்மன் நகையோட தானே இருந்தா. ஏய் முத்து நீ போய் தங்கராசை கூட்டு வா. சரிங்கய்யா. இல்லையா நாம பார்க்கும்போது தங்கராசு கூடவே தான் இருந்தான். அதுக்கப்புறம் நகை காணாம போயிருக்குன்னா ஒருவேளை அந்த தங்கராசு திருடி இருப்பானோ? திருடினாலும் திருடி இருப்பாயா? அவன் மாப்பிள்ள கார்மேகம் வந்து 20 பவுன் நகைய போட்டாதான் உன் தங்கச்சி வச்சு வாழ்வேன் இல்லனா வெட்டி விட்டுருவேன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்ல. அந்த அசிங்கத்தான் ஊரே கூடி இருந்து வேடிக்கை வச்சுல. அப்ப அந்த தங்கராசு தான் திருடி இருப்பான். ராத்திரி நாம பார்க்கும்போதே அவன் கொஞ்சம் திருதிருந்தா முழிச்சான். அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் ஐயா. அட ஐயாவே பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சர்ச்சை வேணும்? ஐயா நான் தான் ஐயா. எங்கடா அவன்? ஐயா நான் தெரியலையா? எனக்கு ஒன்னும் தெரியாதியா? நேத்து நான் சாமி கும்பிட தான் கோயிலுக்கு வந்தேன். ராத்திரி இதே தான் சொன்னேன். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. சாமி கும்பிட வந்தோம் பொழுதோட கும்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியானே. ராத்திரி கோயில் என்ன வேலை? அது இருக்கட்டும்யா. தினமும் குருக்கள் வந்து கோயில திறக்கும் போது இவன் கூட வருவான்ல. இன்னைக்கு மட்டும் வராம பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தான். அங்கிருந்து அவனை கூட்டு வந்தோம். ஐயா என் மச்சான பார்த்து பேசிட்டு வரலாம் போனையா? பார்த்து பேசிட்டு வர போனியா இல்ல திருடன நகை அவன் கொடுத்துட்டு வர போனியா? ஐயா நான் திருடலையா. திருடன் என்னைக்கிடா ஒத்துக்கிட்டான்? திருடன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன்ல. அதுக்காக இப்படி திருடிட்டு வந்து நிக்கிறியே. உன்ன சின்ன பையன் கூட பாக்காம இந்த கோயில் நகையை பாதுகாக்கிற பொறுப்பு உன்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். போயும் போய் சாமி நகை திருடிட்டு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. ஐயாண்ணா நீ திருடிட்ட. உங்க முப்பாட்டம் காலத்துல இருந்து உங்க குடும்பம் இந்த கோயில் நகையை பாதுகாத்து வந்திருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக 24 மணி நேரம் டைம் தரேன். எடுத்த நகையை கொண்டு வந்து வச்சிரு. இல்ல இந்த தவசி கோபத்தை நீ தாங்க மாட்ட. நீங்க இங்க இருந்து உங்க மனசு கஷ்டப்படும். நீங்க புறப்படுங்க. நீங்க புறப்படுங்க. என்னங்க அந்த பையன் தங்கராசு இப்படி பண்ணிட்டானங்க? நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சு. என் பொண்ணு வாழ்க்கை பத்தி கூட நான் கவலைப்படல. அன்னைக்கு வீரா பார்த்து அவசி முன்னாடி தட்ட மாத்திக்கிட்டேன். என்னைக்கு அவன் முன்னாலே தட்டு கட்டி நிக்க வச்சுட்டான். பொண்ணு கொடுத்தவன் 20 பொண்ணு நகை கொடுக்க மாட்டேன். கேட்கலையே ஒரு வார்த்தை கேட்கலையே இருக்க பையன். அவன் கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு எங்க உறவத்தை தொங்க விட்டான். நம்ம பூபதி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. என்ன பண்றது? அதட்டி கேட்டா திருடன நகையை கொண்டு வந்து வச்சிருவான்னு நினைச்சு கிறுக்கு பையா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டானே. ஐயா நகையை கூட எங்க வச்சிருக்கான்னு தெரியலையா. அதனால போலீஸ் கிட்ட சொல்லி. அதெல்லாம் வேணாம் வேணாம் விட்டுருங்க. இந்த பாருமா எவ்வளவு நகை காணாம போச்சோ
அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாமளே செஞ்சு போட்டுருவோம். என்ன? சரிங்க. கணக்கு புள்ள. ஐயா, இனிமே அந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருங்க. சரிங்க. வாங்க. ஐயா வரங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு தேங்காய் புடுங்கறதுக்காக தோப்புக்கு போயிருந்தையா, அங்க நம்ம பெருமாள் மக இருக்கால, பெருமாள் மக. அப்ப காவக்கார பெருமாள் மக இங்க ஒட்டீங்களா? அந்த புள்ள என்ன பண்ணிருக்காயா? நான் இங்க இருந்து நேரா தோப்பு போனல, போன இடத்துல என்னையா போன இடத்துல சொல்ற பெருமாள் மகளுக்கு என்னடாச்சு? பெருமாளுக்கு மகளே இல்லையா? மகளே இல்ல. என்னடா சொல்ற? என்னையா பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? ஒரு சேதி சொல்ல வந்தா மனுஷனை சுத்தி விட்டு வடிக்க பாக்குறீங்க. சொல்ற எப்படி சொல்ல முடியும்? போன ஒரு பக்கமா போறீங்களா? அங்க ஓங்கனா இங்க போறீங்க, இங்க ஓங்கனா அங்க போறீங்க, மேல காட்டிட்டு கீழே போறீங்க, கீழே காட்டிட்டு தலையில சத்தம் அடிக்கிறீங்க, மனுஷனை கிறுக்கு பிடிக்க வர்றீங்க. எனக்கு நான் ஊருக்குள்ள வேற ஆளா கிடைக்காது. அவன் புரட்டா வாங்கி கொடுத்து பிறந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி சரி, பெருமாள் மகளுக்கு என்னடாச்சு? பெருமாளே இல்லையா, அப்புறம் எப்படி மகன் இருக்கும்? சரி சரி, பையில இருக்க தோல் எடுத்து கீழே போடு. பையிலையா? இது எப்ப போட்டீங்க? நீ வாசல்ல வரும்போது போட்ட. என்னையா குரலி வித்தக்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க? நம்ம ஊர் ஸ்டைல்ரா. ஆஹா, என்ன இப்படி கெட்டு போயிட்டாரு? வாங்க வாங்க ஐயா, சம்மதி வீட்டுக்காரங்களும் வந்தாச்சு. பொண்ணு வீட்டுக்காரன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு கல்யாண கலையே கட்டுது. வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன மோஷன் போயிட்டு மாதிரி இருக்கு? அப்படியா? அப்படி என்ன கழுவிட்டு கொண்டு வந்து கொடுங்க. என்ன? வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்க மாதிரி தெரியல, அனேமா காருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா திங்கிற? திங்கிறனா? பம்மரையா? எதுக்குடா? நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு. அதுக்குதான். யாரா? யாரா இருந்தா என்னயா? பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் இருங்க ஐயா. இந்த வாரம் பாத்தீங்களா, இவன்ட கேட்டா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுவான். தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன ஐயா? வணக்கம் ஐயா. ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? என்ன திமிரா பேசிட்டு பாருங்க பயமில்ல ஐயா. இப்ப நீங்க என்ன யோசனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்தாங்கணும். ஏன் நாம பொண்ணை தேடி போக கூடாதுரா? பொண்ணுதான் நம்மளை தேடி வரணும், புரியுதா? ஆமா, பொண்ண பாக்கணுங்கிறாரா இல்ல பாக்க வேணாங்கிறாரா? இவரோட பெரிய இம்சியாவில இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களா கொஞ்சம் வர வேண்டியதா இருக்கு. ஐயா, காணாம போன கோயில் நாய்க்கு மாத்து நகை பண்ணி வந்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அது அம்மனுக்கு சாத்தணும்னு சொன்னீங்க. அம்மாடி, கோயிலுக்கு போலாமா? போலாங்க. நீங்க உங்க பொண்ண ரெடியா இருக்க சொல்லுங்க, நாம எல்லாருமே சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி. நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி அது கையால கொடுத்து கொடுக்கச்சு. குடுமா வாங்கிக்கமா. எனக்கும் கொஞ்சம் போறாயவா?
நான் கூட்டு போறேன். உள்ள வாங்க. வாங்க. எல்லாரும் கூட்டிச்சு குடுறான். அங்க பாரு, வர்றவங்க எல்லாம் பன்னீரை தெளிச்சு சந்தனம் குடுறான். அப்பதானே வந்து வரவங்க சந்தோஷப்படுவாங்க. அத்தி, அதே பயம்ல எப்ப பார்த்தாலும் நம்மளே கிராஸ் பண்றானே. இது எவன் பெத்ததுன்னே தெரியலையே. வாங்க வாங்க, நாங்க கூப்பிடாமையே ஐயாவுக்கு பந்தோஷம் கொண்டீங்க போல் இருக்கு. இல்ல, ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தோம். அப்படியா? என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் சொல்லிடுறேன். இல்ல, அது ஐயா கிட்ட தான் சொல்லணும். அப்ப சரி, நம்ம மேல நம்பிக்கை இல்லைங்க போது என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் இருங்க, நானே சொல்லி கூட்டி வர்றேன். அவரு வந்துட்டாருங்கய்யா, சாப்பாடு மத்த விஷயங்கள்லாம். உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காருயா. வணக்கம். என்ன விஷயம்? வணக்கம் ஐயா. இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் ஐயா. ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். சொல்லுங்க. கோயில்ல காணாம போன நகையெல்லாம் இந்த ஊமையை தான் திருடி இருக்கான். இன்னைக்கு காலையில தான் நகையோட வந்து சரணடைஞ்சாங்க. கோயில் நகையெல்லாம் ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு. கணக்கு பிள்ளை அனுப்பி கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போச. நான் வரேங்க. போட போட. அப்ப நகை திருடினது தங்கராசு இல்லையா? இந்த ஊமையை தான் திருடி இருக்கானா? என்னையா இது? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் போய் சேர்ந்துருச்சு. உண்மை என்னன்னே தெரியாம அவன் மேல சந்தேகப்பட்டு அநியாயமா கொண்டுட்டுமே ஐயா. முகூர்த்தத்துக்கு நாளை ஆச்சு, பொண்ணா ஆயிடுச்சு. ஏன் பிள்ளைக்கு கருமாதியை நடத்திட்டு உங்க மகனுக்கு கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கீங்களே? இதுதான் உங்க தர்மம் ஐயா? அன்னைக்கு ஒரு தீர்ப்பு தப்பா போனதுனால மதுரைக்கே தீ வச்சா ஒரு மகராஜ். இன்னைக்கு உங்க தீர்ப்பு தப்பா போனதுனால ஏன் மகனுக்கு தீ வச்சிட்டு வந்து நிக்கிற ஐயா? இந்த ஊரே சேர்ந்து சொல்லி இருந்தா கூட கலங்கி இருக்க மாட்டாயா? மவன் திருடன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நீங்க என் பிள்ளையோட உசுர புடுங்கிட்டீங்களே ஐயா. தவசி, எனக்கு மருமகனா வரப்போறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த அம்மா மகன் மேல பழிய போட்டு அநியாயமா பலியாக்கிட்டேன். இல்ல, எது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். முகூர்த்த நேரம் முடிய போகுது, அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையே போயிடும். உனக்கு உன் பொண்ணு வாழ்க்கை முக்கியம், எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நீ நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நான் நடக்காம போன கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. உனக்காவது மாப்பிள்ள மலப்புல உசுரோடு இருக்காயா? என் மாப்பிள்ள ஆஸ்தி ஆத்துல கரைச்சி ஆறு நாள் ஆச்சு, அந்த கோவத்துல இருக்க. குறுக்க பேசாத. ஊர்ல யாரு தப்பு பண்ணாலும் தவசியா கேட்பாரு. ஆனா தவசியாவே தப்பு பண்ணா யாரு கேட்க போறாங்கன்ற தைரியத்துல தானே இப்படி பண்ணிட்டியே. அப்படி என்ன ஐயா பெருசா குத்தம் பண்ணிட்டாருன்னு இந்த குதி குதிக்கிற? அநியாயமா ஒரு நிரபராதையை குத்தவாளன்னு சொல்லி கொண்டு போட்டாரு உங்க ஐயா. அது குத்தமா தெரியலையோ? குடும்பமே நாசமா போச்சுன்னு குமரிட்டு கடை ஒரு பொம்பள அவ கண்ணீருக்கும் கதறலுக்கும் உங்க ஐயா என்னைய பதில் சொல்ல போறா? அதான் காசு பணம் கொடுத்த குடும்பத்தை கஷ்டம் எல்லாம் பாத்துக்கிறாங்கல்ல. அப்படி உன் மகனை அடிச்சு கொண்டு போட்டு வீட்டுக்கு அரிசி பருப்பு அனுப்புற, வாங்கிட்டு அழுகாம இருக்கியோ? என் மக சுந்தர பாண்டி கண்ணைய கையை உடைச்சதுக்கு நானும் தான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். 10.5 லட்சம் தர்றேன்னு கத்தனே கேட்கலையே. பதிலுக்கு பதில் தண்டனைக்கு தண்டனை, அழுக்கு துணியை வெளுத்தே தீரணும், இதான் தீர்ப்புன்னு சொன்னாரே தவசி ஐயா. இன்னைக்கு ஐயாவே தப்பு செஞ்சுட்டு நிக்கிறாங்க. என்னையா தீர்ப்பு? என்னையா தண்டனை? மரகதம்மா மகன் தூக்கல தொங்கன மாதிரி உங்க மகனையும் தூக்கல தொங்க விட போறியடா.
உங்களுக்கு தான் உங்க மகன் என் மகன் வித்தியாசமே இல்லையே, ஊருக்குள்ள எல்லாம் ஒண்ணுதானே. தவசி ஐயா பேசின ஊரே கையை கட்டி நின்னு கேக்குமே, இன்னைக்கு ஊரே பேசிட்டு இருக்கு, தவசி ஐயா ஒண்ணு பேசாம நிக்கிறியே. சொல்லும் ஐயா, மனுநீதி சோழம் பரம்பரையில வந்த மகாராஜா, சொல்லும் ஏதாவது சொல்லும். என்ன தப்பு பண்ணிட்டோமே தலைகுனிஞ்சு நிக்கிறீங்களா, இல்ல தகுந்த தீர்ப்ப சொல்லணுமே யோசனையில இருக்கீங்களா? நிறுத்தா, தங்கம் கூட நிறம் மாறலாம்டா, இந்த தவசி குணம் மாறாது. அம்மா, ஓ மகனை நீ இழந்துட்ட, ஏ மகனை நான் உயிரோட இழக்கிறேன். ஓ மகன் இருந்து உனக்கு என்னென்ன செய்வானோ அந்த இடத்துல இருந்து அதையெல்லாம் என் மகன் செய்வான். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இவன் என் மகன் இல்ல, உன் மகன். என்னங்க, ஒரு தாய் வயிற்றுக்குள்ள வைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு தாய் வயிற்றுல டெலி பண்ணி கொட்டிட்டீங்களே. பொன்னாள்ளி கொடுத்தீங்க, பொருளாள்ளி கொடுத்தீங்க, இப்படி பட்டினைய பாசு தாள்ளி கொடுத்துட்டீங்களே. என்னங்க, நம்ம வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்ம பிள்ளைய மட்டும் போவேடன்னு சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என் வாழ்க்கைய விட அப்பாவோட வார்த்தைதாம முக்கியம். சொல்லுங்க, கண்ணா வளர்த்து என் மகனோட வாழ்க்கை மண்ணா போய். இரும்புக்காவது எறையா இருக்கட்டுமே, தினமும் இந்த வீட்டு வாசல் அரிசிமா அவ்வளவுதான் குளம் போடுவாங்க. வாசல்ல போடுற குளத்திலேயே ரெண்டு உசுறு வாழட்டுமேன்னு நினைக்கிற குடும்பத்துல பிறந்த வேணா. இன்னைக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவுல உங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சிருச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட. ஐயா, என்னையா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? தவசி ஐயா சம்பந்தி ராஜதுரன் ஊரே கூட்டப்போ என் உச்சி குளிந்து போச்சு. அந்த ஒரு பெருமை போதியா? என் மகளாவது அவளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறா. ஆனா நீங்க உங்க மகனையே இழந்துட்டு நிக்கிறீங்க. உங்க கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்குலாம் என்னைக்கு என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வாழ கொடுத்து வைக்கல, அதை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் பொண்ணு புறப்படுறேயா, வாமா போலாம். சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வேற எங்கப்பா என்ன கூப்பிடுறீங்க? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஒன்னும் தெரியாத இருந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்தை பத்தி சொல்லி என் மனசுக்குள்ள இந்த வீட்டை ஒரு கோயில் ஆக்கிட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிட்டாலே பாதி கல்யாணம் ஆன மாதிரின்னு சொல்லுவாங்க. பத்தாத குறைக்கு பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு நானும் அவரும் மாப்பிளையும் பொண்ணுமா பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்தான் என் புருஷன், இதான் என் வீடு. அவர் எனக்கு திரும்ப கிடைப்பார்னு நம்பிக்கை இருக்குப்பா. அது வரைக்கும் என் மாமாவுக்கும் அத்தைக்கும் மருமகளா இருந்துட்டு போறேன்பா. மறக்காம என்ன மருமகளை ஏத்துக்குவீங்களா மாமா? எதுக்குமா இவனை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்த? அண்ணனுக்கு உன்ன கொலகார குடும்பத்தில இருந்து மகன் சொல்லி கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அண்ணன் இருந்த இடத்துல இவன் இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவனை மகனா கூட்டிட்டு வரதுக்கு நான் என்ன மனச்சிருக்கியா? இந்த வீட்டுக்கு கூலி இல்லாத வேலைக்காரனா தான் கூட்டிட்டு வந்திருக்க. என் மகனை பிரிஞ்சு நான் எவ்வளவு வேதனை படணும்? அதே மாதிரி அந்த தவசி அவர் மகனை பிரிஞ்சு வேதனை படணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இத பார், உன் நேர் கூட இந்த வீட்டு வாசப்படியில விடக்கூடாது. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அந்த மாட்டு கொட்டாய் தான். மாமா, இந்த நொங்கு வண்டிய சரி பண்ணி கொடுங்க மாமா. தொடர்ந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு இருந்த தவசி முதல் முறையா அவமானப்பட்டிருக்கான். நமக்கு பழகி போச்சு இல்ல? அவனுக்கு முதல் தடவை இல்ல, அதுதான்
ஆடி போயிட்டான். அவனுக்கு தெரியாது இதுதான் ஆரம்பம். என்ன இருக்கு? அத்த சாப்பிட்டாச்சாமா? இல்ல மாமா, நான் இவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஏமா சாப்பிடலையா? மனசுல சந்தோஷம் இருந்ததானுங்க, வயிற்றுல பசி இருக்கும். காட்டுக்கு போன ராமனாவது 14 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப எந்த நம்பிக்கை இல்லைங்க, என்ன சாப்பிட சொல்றீங்க? சாப்பாடு கர்ணனை பார்க்க ஆசைப்பட்டப்ப ஒத்த பிள்ளை பத்த ஆத்தாவுக்கு அந்த ஆசை இருக்காதாயா? உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா ஆத்தா மனசுக்கு ஆறுதலா இருக்குமையா? நான் ஒரு லூசுப்பே பெரியவே, நீங்க இந்த வீட்டு பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வார்த்தையை மீறி அந்த வீட்டுக்கு நீ எப்படியா வர போறீங்க? எப்படியோ ஆத்தாவை நீங்க பாக்கணுமியா? அது நடக்குமாயா? ஐயா, இன்னைக்கு 10 மணிக்கு ஃபேக்டரியில போர்டு மீட்டிங் இருக்கு, இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். சரி சரி. எப்ப அந்த வீட்டு மகன் ஆயிட்டானோ அதுக்கப்புறம் இங்க வர்றது நல்லா இருக்காது. இனிமே அவனை இங்க வர வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் ஒண்ணு உங்க வீட்டு பையனா வரல, மரகதம் விட்டு பயனாதான் வந்திருக்கேன். கோயில் நகைகளை பாதுகாக்கிற பொறுப்பு இப்ப என்கிட்ட இருக்கு, அதனாலதான் சாவி வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். அம்மா, எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கம்மா. நீ அம்மா சாப்பிடாம பட்டினி கிடக்குற, அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீ எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு தெரியாம நான் எப்படி பா கவலைப்படாம இருக்க முடியும்? அத்தை நீங்க சொன்னதா சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பிடுங்க. சாவிய குடும்பம். மாமா. என்னமா? நெத்தில விபூதி வைக்காம போறீங்க, இருங்க. மாமா. என்ன என்னமா? வெளியே போகும்போது தண்ணி சாப்பிட்டு தானே போவீங்க, இருங்க கொண்டு வரேன். Thank you.
முடிஞ்சதாமா? மாமா, உங்க அத்தைக்கு சாப்பாடு கொடுத்தானே, அது முடிஞ்சதான்னு கேட்டேன். இது வெறும் கோவில் சாவி இல்ல, குடும்ப கௌரவம். அதை காப்பாத்துவேன் நம்புறேன். நானும் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கும் தெரியும். பொன்ராசுக்குறாங்க செத்தவனுக்கு போடுற மாலையை போய் உனக்கு போட சொல்ற? ஓரமா இல்லையா என் ஒழுக்கு? ஏட்டா என்னைய மாலையை நீ போட்டுக்கிட்ட? உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறுப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுறா ஆடுறா எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்த போடாம வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏன்டா நீ போகலையா? அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல்ல. இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது ஏன் ஊர்ல? இன்னையில இருந்து நான் வெளியூர். வரட்டா? பெருமாள் இனிமேல் சென்டிமீட்டரோ ஆனதாச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் தம்பி நான் வந்துட்டல்ல. நீ ஏன்பா இப்படி கறங்கி போயிட்ட? அப்படி கேட்ட எல்லாம் நினைச்சுதான். நான் கௌரி நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். யாருக்கா அது? நம்ம காவேரியா? அந்த காவேரியில தண்ணி வராம ட்ரையா இருந்தாலும் இந்த காவேரி செழிப்பா தான் இருக்கா. அம்மாக்கா புதுசா ஒரு பணக்கார வேலைக்காரன் சேர்த்திருக்காம எங்காவா? பேர் என்ன? கேக்குறோம்ல சொல்றது. பூபதி. பூபதி? நான் பெருமாள், கோட்ட பெருமாள், தங்கராஜ் தாய் மாம. கால் கடுக்க நிக்கிறல கட்டில் எடுத்து போடுறது. ரொம்ப யோசிக்காதப்பா, என் மாப்பிள்ள இருந்தா சொல்லாம செய்வான்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கோ. எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. இப்படி போடு. காலமிக்குட்டா நல்லா இருக்கும், கண்டுக்காம போற. டேய், அந்த திருமாலும் இந்த பெருமாளும் ஒண்ணே, இத தெரியாதவன் வாயில மண்ணு. இப்ப நீ தெரிஞ்சுக்க. என்னடா போகாம போஸ்ட் கொடுத்து நிக்கிற? போட்ட கலதுகளை சேர்த்து போட்டா. ஓ, குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூட குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டுக்கு வாரேன். வாங்க. இப்ப கூட குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான? தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறான். யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்பை வெளியே பாப்போம். ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன் ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா!
தான் கே பச்சே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜெக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான். கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா. நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறான். போனா ரத்தம் கக்கிச்சான். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவாங்க. போடுங்க ஐயா, ஐயா போடுங்க. என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை போடுறது. எல்லாரும் காசா போட்டாச்சா? இல்ல, ஏன் பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சான். மறுபடியும் அதே சொல்றானே. போடியா, போகும்போது வாங்கிக்கலாம். நீ எவ்வளவு போட்ட? நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல. ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லியாடி? எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்புள்ள தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடிங்கி போட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? எவன் ரத்த கைக்கு சாவது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை படுறா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. இந்த பையனை எழுப்பிடலாமா? ஆமாங்க, பாவம் யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க, ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க பரவாயில்லையா? குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது? அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையன் நான் எழுப்பிக்கிறேன். போங்க போங்க போங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டான். எல்லாரும் போயிட்டாங்க. ஏய்மா, டேய், நீ இன்னும் போலயா? எங்கிட்ட போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த பாரு, 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா. எக்கம்மா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசை குடுறா. இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கிச்சாவ. ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாமே குடு. போமாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறடே? உசார் பத்திரி ரைடு, வாட்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய். ஏய், நானும் பேசி போடுடா. இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ எம் எஸ் பேக்கா. ஐயோ டேய், என்னத்தடா தூடுங்க? டேய், என்னடா சின்ன புள்ளத்தர பாருங்க. என்ன ஒரு வேலையும் காணா? அட நாரப்ப இளையரா, நாலாம் உபதி அடிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்களே. அம்மா, இங்க ரத்தம் கக்கி கிடந்த பைபிளையும் காணா? அவனு அவளா? அப்ப என் 600? என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு? ஐயா, துணிகளெல்லாம் சாயம் போடுறதுக்கு அனுப்பியாச்சு. ஜெர்மன்ல இருந்து புது மிஷின்லாம் வந்துருச்சா? வந்து இறங்கியாச்சு, இறக்கி பண்ண வேண்டியதான் பாக்கி. ஐயா, பூபதியோட கல்யாண கேசட்டும் ஆல்பமும் உள்ள கொண்டு போய் கொடு. கல்யாண கேசட்மா? ஐயா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்தன சந்தன மல்லி வாசம், தேன் சிந்தது சிந்தது இப்பதான்.
என்ன குறைச்சல் நீங்க மட்டும் பிள்ளை பிள்ளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அதனால ஏன் வாழ்க்கையில இந்த சேஞ்சும் இல்ல, இந்த சேஞ்ச் இல்லையே. ஏன் இப்படி கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்டு எங்களை கேவலப்படுத்துறீங்க? உங்களை தான் கேவலம், எங்களுக்கு இல்லையோ? அட சீட்டாட கிளப்புக்கு போனா கவுத்து கவுத்துன்னு என்னையவே கவுத்துறாங்க, சிகரெட் வாங்க கடைக்கு போனா சிரியா சிரிக்கிறாங்க,
பிராந்தி கடைக்கு போனா எடுக்கிற வாந்தி எல்லாம் எம்எல்ஏ எடுக்கிறாங்க. இப்படி வக்கத்தை வீட்டுல கல்யாணம் பண்ணி திக்க தலையிடா கார்மேகம்னு தின்னை தின்ன உட்கார்ந்து திட்டி தீக்குறாங்க. இந்த கேவலத்தை நான் இங்க சொல்ல இல்லப்போ என்ன சொல்றேன்னா போதும் போதும் நிறுத்தாட்டா போதும். இதையே பேசி பேசி என் பெருமையெல்லாம் அழிஞ்சு போச்சு. நான் என்ன எத்தனை நாளைக்கு தான் முட்டுக்கட்டை அலையிறது? இன்னும் எண்ணி அஞ்சு நாள் டைம் தர்றேன். பவுன் 20 கொடுத்து உன் மகளை அனுப்ப முடியுமா? அனுப்பு. இல்லைனா ஐயாவுக்கு அடுத்த கல்யாணத்துக்கு 60 பவுனோட ஆப்பர் ரெடி. 6ஆம் தேதி முகூர்த்தம், பத்திரிக்கை கொடுத்து அனுப்புறேன். ஆத்தாள மகளும் பஞ்சில உட்காந்து சாப்பிட்டு போங்க, நான் வர்றேன். பவுனு கைக்கு வந்து சேராம பந்தபாஸ் இடம் கிடையாது. போ அப்பா. அப்பா நானும் வரேன்ப்பா. ஓடி பிரதேச பேமல. ஐயோ இந்த குடும்பமான எப்படியா போகணும்? அம்மாவன் தங்கராசு உசுரோட இருந்திருந்தா இந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போயிருக்குமா? இந்த கொடுமை நான் எங்கிட்டு போய் சொல்ல? என்னக்கா வாசப்பட்டியில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? அது என்னத்தையா சொல்ல? உன் சகல வந்து இன்னும் 5 நாளுக்குள்ளார 20 பவுன் போடலன்னா வேற கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆம்புட்டு நகைக்கு நான் எங்கிட்டு போவேன்? இத்து போன மூஞ்சிக்கு 20 பவுன் கேக்குதா? உன் தம்பி கோட்ட பெருமா இருக்கும் போது நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. அவனை போடுற போடல நம்ம கௌரிய கையோட கூட்டு போறதுக்கு அவன் இங்க வருவான், இல்ல அவன் கையோட நான் இங்க வருவேன். மோவன கர்மகம் வர வழியா? ஏண்டா இந்த கோட்ட பெருமாள் சேட்டை பத்தி தெரியாம விளையாட்டாடா காட்டிட்டு வந்திருக்க? வேட்டையாடி விடனா வேட்டை? உன்னை கேள்வி கேட்க ஆளையில நினைச்சுக்கிட்டு வெறும் பதிலா சொல்லிட்டு வந்திருக்க? ஏண்டா உங்களுக்கு பொண்ண கொடுப்போம், கூட்டிட்டு வருவீங்க, குடும்பம் நடத்துவீங்க, புள்ளையும் பெத்துப்பீங்க, குடிக்கலன்னா புதுசா ஒரு பொண்டாட்டியும் கட்டிப்பீங்க. அதுக்கும் பந்தியில உட்காந்து சாப்பிட்டு பாயசத்தை நக்கிட்டு போணுமா? டேய் கார்மேகம் இது நல்லால? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்க. பிராண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிராங்கா இருக்கீங்க பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பேசுறது நியாயம் இருக்கு பங்காளி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நாம எதுக்கு கல்யாணம் பண்றோம்? காசு பண்ண கஷ்டம் தான். பொண்டாட்டி கழுத்துல காதல கிட்ட கழட்டி விக்கிறதுக்கு தானே அந்த வசதி கூட இல்லைனா இன்னொரு பொண்டாட்டி கட்டுறதுல என்ன தப்பு? ஊத்துங்க, ரேஷன் கடை மாதிரி நிறுத்தி ஊத்துறீங்க. பொண்ணு வாழ்க்கையில பொறுப்பு இருக்க பொம்பள காடு கரையை வித்து கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுப்பட்டு உங்களை குத்துன்னு சொன்னா என் மனசு கஷ்டமா இருக்குங்க. நீங்க பேசுறது தப்பே இல்லைங்க. ஊத்தாதீங்க, ஊத்தாதீங்க, கிளாஸ்ல ஊத்தாதீங்க. உங்க மேலே தப்பு இருக்கு பங்காளி. அவசரப்பட்டு 5 நாள் டைம் கொடுத்துட்டு வந்தீங்க. நாளைக்கே நல்ல முகூர்த்தம் இருந்தா சட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சிருங்க. நான் தான் தன மாப்பிள, மறந்துடாதீங்க. பட்டா பட்டா அது சார் வந்தோடனே காய்ச்சி மூச்சுன்னு காத்தினேன். ஒரு ஆஃப கொடுத்தோன்னு ஆஃப் ஆயிட்டேன். இந்த கார்மேகம் கணக்கு பண்ணா மிஸ்ஸே ஆவாது. ஒரு மணி நேரத்தை வெட்டி ஆகிட்டான வெட்டிப்பேன். நீ ஆரம்பிடா கார்மேகம். உங்களுக்கே நல்லா இருக்கா? அடடா ஆரம்பிச்சாயடா. பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்துருவீளோ? அது இல்லங்க, எதுவா இருந்தாலும் நாம பேசி தீத்துக்கலாமே. ஓ சமாதான தூதரா வந்திருக்கீளா? புறா கொண்டு வந்திருப்பீல? குடுத்தீனா வறுத்து வச்சு குடிச்சுக்கிட்டே பேசுவோம். இந்த பாருங்க, நல்ல ஆம்பளைக்கு அழகே பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போட்டு அழகு பாக்குறது தான். அதை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போய் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு குடும்பப்படுத்துறது அசிங்கமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அசிங்கமா இல்ல. அம்பு டக்கர் மகாராசே உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு? இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலேயும் முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பார் உன் பேச்சுக்கெல்லாம் மயங்கரவே இந்த காரமயம் கிடையாது. முடிவா சொல்றேன், நகையை போட்டு அவளை அனுப்பிச்சு வை, வச்சு வாழ்றேன். இல்லைனா நான் சொன்னது மாதிரி 6ஆம் தேதி கல்யாணம் நிச்சயமா நடக்கும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க, இப்ப இடத்த காலி பண்ணு. அது இல்லைங்க, தரையில இடி விழுந்தா தப்பிச்சுக்கலாம், தலையில விழுந்தா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுப்பார். என்னடா வந்தேன் வீட்டுக்கு இன்னொரு வாசப்படி வச்சுட்டு போயிட்டேன்.
மாரியாத்தாளுக்கு மறக்காம பொங்க வைக்கணும். என் வேண்டுதல் வீண் போல அத்தா. அந்த மகமாய்தான் உன் புருஷன் மனசை மாத்தி அனுப்பியிருக்கா. கௌரி வேமா ரெடியாகாத்தா, வெளிச்சிருக்க போய் சேரணா. இது வந்துடுறீங்க பாரு, கார் வேகமா வந்திருக்கிறது. கொஞ்ச அதிக கூட்டு போ வந்தியா சாமி. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே என் தலையிலேயே இடி விழுந்துருச்சியா. உனக்குமா போ போ போ. நீ மாப்பிள்ளை ஒருவா சாப்பிட்டு போங்கம்மா. அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருமா, போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்னுட்டாரு. இது பாரு, மச்சா கிட்ட போய் குடிக்கவாது ஏதாவது வேணுமானு கேளு. போ. என்ன தண்ணி அடிக்கிறான்னு கேக்குறியா? அதெல்லாம் நேத்து ராத்திரியோடயே முடிஞ்சு போச்சு. நீ வேணா பக்கத்துல உட்காந்து ஒரு பாட்டு பாடு, காது உள்ள கேட்டு போறேன். ஏத்தா நீ வேற மனசு இருக்கிற மனநிலை தெரியாம. அம்மா போயிட்டு வரமா. மகராசியா போயிட்டு வாத்தா. காவிரி வரட்டுமா? இந்தா போயிட்டு வரத்த. வாங்கப்பு பத்திரம் உங்க அம்மாட்ட குடு. நாங்க குடுக்கறதானே முறை. முறையெல்லாம் பார்த்தா முடியுமா? குடும்பத்துக்கு மூத்த மருமைய பொறுப்பா நடந்துக்கிறானாமா. கௌரி பிரபலமா போலங்க. நாங்க வரமா. வரேன் காவிரி. வணக்கம். வணக்கம். போயிட்டு வரும் மாமா. டாட்டா சொல்லு. பாய் மாமா. ஏய் கண்டவனுக்கு எல்லாம் டாட்டா சொல்லிக்கிட்டு உங்களுக்கு யார் யார் கிட்ட சொல்லணும்ங்கிற வ்யவஸ்தையே இல்லையா? வீட்டுக்கு வினையா வந்தவங்க கிட்ட வரேன் போறேன் சொல்லிக்கிட்டு கிளம்புங்க. ஆஹா, பொள்ளைய தூக்கி தோல்ல போடுறாளே. ஏய் பேசாம ஏறி போலாம். மனுஷன் நடந்ததை நான் அறிவேன், வேறு யார் அறிவாரோ? இவன் பாக்குற பார்வையை பாரு. இவ்வளவு காலம் கழிச்சு இப்பதான் என் பொண்ணு புருஷனோட வாழ போறா. இவன் கண்ணே பற்றும் போல. முதல்ல இவன் காலடி மண் எடுத்து சுத்தி போனும். சே, என்ன காணவ சகல வந்து போன மாதிரி தெரியுது. ஆமாயா சாமி, நீ என்ன மந்திரம் பண்ணியோ மாயம் பண்ணியோ மாப்பிள வந்து கௌரிய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா நீ நல்லா இருக்கணும் சாமி. வாயா கைய கழுவிட்டு வா, கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. என்னடா கழுவி குழம்பு கழுமுன்னு குழப்பறா? காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிப்பான் பார்த்தா நம்மளே கையெடுத்து கும்பிடுறா. ஒண்ணுமே புரியலையே. டேய் என்ன நிக்கல சிரிக்கிற? நீதானா நினைச்ச? என்னடா பண்ண, போய் கையில கால வந்து கெஞ்சினியா இல்ல உங்க அப்பா எனக்கு காசு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா? என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, மதிக்காம கால கழுவிட்டு இருக்க. அட போவோம், இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. டேய் போவோம், இந்த கோட்ட பெருமாளுக்கு மட்டும் தாண்டா வரணும். அவனை எல்லாம் வெள்ளாவில வச்சு வெளுக்கிற மாதிரி வெளு வெளுன்னு வெளுக்கிறத விட்டுட்டு அவன் கால போய் விழுந்துட்டு இந்த கோட்ட பெருமாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டியா? பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டுப்புட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுங்களா மனுஷங்களா நீங்க? யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு. எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியலை போட்டான். அதை பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு. அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையிறதுக்காக நாங்க குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சீரியலை பார்த்து விட்டாரா? அதை ஏண்டா பார்த்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதையாச்சும் உட்காந்து பாப்போம். இவர் படத்தையெல்லாம் பார்த்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷ சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு, செத்த வரைக்கும் செத்தான். என்ன ஸ்டைல் பரியாயோ? ஏ மாப்பிள்ள, பணத்தை நடுவுக்குள்ள போட்டுட்டு தூங்காதீங்கடா, குடும்பத்துக்கு ஆகாது. ஏய் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அவன? விடிய விடிய பொட்டா பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க. மாத்துங்கயா. புரட்சி தலைவர் வந்துட்டாயா? புரட்சி தலைவர் வந்துட்டாயா? பாரியா அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கத்தி விளாடுறது பாடுறா. அங்க என்ன பைட்டு? ஐயோ
ஐயோ, தூக்கி போட்ட கத்தியை பிடிக்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் தலைவா, அந்த கத்தி போனா இந்த தூக்கி போற அருவாள புடிச்சிட்டு வளைச்சு வளைச்சு வச்சுக்க. ஐயா, இந்த பணத்தை அம்மாட்ட கொடுத்துரு. சரியா அம்மா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் ஐயா? இன்னைக்கு ஆவணி 14. இத்தனை வருஷமா பூபதி எங்க போயிருந்தாலும் பிறந்த நாள் அன்னைக்கு எங்ககிட்ட வந்துருவான். இன்னைக்கு பக்கத்து தெருவில் இருந்து கூட பார்க்க முடியாம போயிருச்சு. கவலைப்படாதீங்க அத்தை, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம்? எப்பவுமே என் பிறந்த நாள் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நீங்க இருக்கணுமா? நான் வரேம்மா. தாசா, என்ன பெத்தா? ஐயா நல்லா இருக்கியா? ஐயா நல்லா இருக்க பத்தா. இந்த ஐயா பிரசாதம் சாப்பிடு. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஊரறிய மரகதம்மாளுக்கு மகனா கொடுத்துட்டு இப்படி இங்க ஒருத்தருக்கும் தெரியாம உறவாடிட்டு இருக்கீளோ? நீங்க நல்லா இருப்பீங்க. பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வாய் பிரசாதம் சாப்பிட்டுமே. இவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நீங்க யாரு? வாங்க தவசி ஐயா, ஆத்தாளையும் பொண்டாட்டியும் முன்னால அமைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பின்னால வாரியளோ? பெத்த புள்ளையும் கொடுத்த பணமும் என்னைக்கும் இல்லாம போகாதுன்னு சொல்லுவாங்க, அது உம்ம விஷயத்துல உண்மையாயிடுச்சு. அன்னைக்கு உண்மையத்தான் சொன்னீடா இல்ல பக்கத்துலதான் இருக்கான் எப்ப உன்னால பாத்துக்கான்னு எல்லாரையும் ஏமாத்தினியடா? கொடுத்ததை திருப்பி எடுத்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஐயா, நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறியே. அன்னைக்கு என் மகளை கட்டிட்டு போய் குடும்பப்படுத்தி கொண்டு இப்ப நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கவே அது உன் கண்ணுக்கு பொறுக்கலையா? எப்படி அநியாயம் பண்ற, அட்டூழியம் பண்ற? நீ நல்லாவே இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது. அப்படி மீறி நடந்தா இந்த தவசி உயிரோட இருக்க மாட்டான். தொலைக்க மாட்டேங்குதுங்க இந்த மனசு. தாய் பாசத்துல நான் கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். அதனாலதாங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இன்னும் என்ன மாதிரி தவறு செய்ய மாட்டேன். மன்னிச்சிடுங்க. எப்ப ஒரு சோடா கொடுப்பான்?
என்ன கடையில் யாருங்கண்ணா கடையை போட்டு எங்க விடாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? சாரி ஃபார் தி டிசப்பாயிண்ட். யாத்தி சார் 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 பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆமா, அங்கிருந்து எப்படி இங்கே வந்த? சிட்டியில் இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊரில் வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர். அப்படியா? ஆமா சார். எங்க கொஞ்சம் திரும்ப சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். சரி, ஆச்சு, அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூடு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் செகண்ட் தான். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற? நான் தான் சொன்னேன் நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். டார்ச் புஷ்ஷு, வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா, யுஎஸ்ஏ. ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா. ஆமா, நீ யாரு? நான் தான் இந்த கடை ஓனர். இதையாட்டா முதலே சொல்லல? அது எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்கய்யா, போய் தொலையட்டும். சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அட்ரஸ் சொல்ற? அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்க கேக்குறியா? நீ பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா அவனுக்கு? அமெரிக்கா ஒசாமா பின் லடன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக போற வந்துடாது, அறிவு கெட்ட நாய. அப்பா, ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போகணும். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு? அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா. அப்பவா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போ, ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? ஏண்டா சிரிக்கிற? நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ சிரிக்கிறடா கடவுளே. அந்த ஆள் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்துப்பட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க சொல்ல முடியுமா? ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன் தெய்வமே? திரும்பிட்டாடா. என்ன பெருமாள், மாப்பிள்ள கணக்கா வந்திருக்க? உன்னை கட்டிக்கலாம்டா, கட்டிக்கிறியா? நீ போடி. ஏய், என்னடா வயல்ல இறங்கி வேலை பாக்குற மாதிரியா வர? வாத்தியார் உத்தியோகத்துக்கு போற மாதிரி வர? நீ தானே வயல்ல இறங்கி வேலை பாக்கணும், வரிச்சு கட்டிட்டு இறங்க. என்னடா அப்படி பாக்குற? ஓ, பட்டு சட்டை பட்டு வேஷ்டி போட்டிருக்கனா? ஒண்ணுதான், வீட்டுல வேஷா கிடந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். அளவு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கேன், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டா கதையாடா சொல்லிட்டு இறங்கி வேலையை பாடுறேன்னா பாட்டா? டேய், ஐயாவுக்கு முன்னெல்லாம் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நிலம் இருந்துச்சு, இப்போ கையளவு கூட நிலம் இல்லை. இதான்ப்பா டைமுங்கிறது. செருப்பெல்லாம் சேர் ஆயிடுச்சு, காலில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவுதா? என்ன அப்படி பாக்குற? இதே என் மச்சா தங்கராசா இருந்தா துண்டு எடுத்தே துடைப்பான். இந்தா கழுவு கழுவு. சீக்கிரம் கழுவுடா, எவ்வளவு நேரம் ஒரே காலில் நிக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்ன கண்ணு குட்டி மாட்டை கழுவிக்கிட்டு இருக்கு? கழுவிய வேற காணோம். காவேரி, அம்மா எங்க? அம்மா அம்மா எங்க? பெருமாளே, பட்டு சொட்டை பட்டு வேஷ்டி போட்டவன டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு.
இப்படி தேய்க்க கூடாதுமா, இப்படி அப்படியே தேய்ச்சு. என்ன என்ன கவரி, என்ன தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? மாமா தானே, மாமா. இந்த வீட்டு பொண்ணு அவமானப்படுத்தினா என்னால பொறுத்துக்க முடியாது. அடிச்சிட்டல, இனி இந்த கோட்டை பெருமாளடி புயலா இருக்கும் பாராய். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுரா. ஒரு அண்ணனா இருந்ததாமா என் கடமையை நான் செஞ்சேன். தயவு செஞ்சு வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். அடக்கு இருக்கு பயல, இவனுக்கு என்ன ஆச்சு? முறைய மாத்தி கூப்பிடுறான்.
ஆமா வாங்க நாட்டில முகரைய பேந்திருக்குது முறைய பத்தி பேசுது கழுவி தூசி கோட்டை பெருமாள் பெரும் பெருமாள் இனி இந்த ஏரியாக்குள்ளேயே என்ட்ரி கிடையாது ஐயோ சின்னமாரூ தீ பிடிச்சு எறியுதே கல்யாண ஆல்பம் பையனை திரும்ப கூட்டு போகணுங்கிறதுக்காக வரல கல்யாணம் நடந்தா பூபதி தம்பி விட தான் நடக்கணும்னு ஒரு பொண்ணு ஐயா வீட்டில் காத்துட்டு இருக்கு எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யற ஐயா அந்த பொண்ணுக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு அதான் வீடு தேடி வந்திருக்காரு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டீங்க இல்லைன்னா பூபதி தம்பி கூட அந்த பொண்ணு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் நீங்களும் ரெண்டு பொண்ணை பெற்றவங்க ஒரு பொண்ணோட கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் மறுக்காம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க நல்லா இருக்கு அவங்க சங்கதி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவீங்களோ அவசிக்கு எதுக்கே அந்த தரகர் வேலை சங்கரபாண்டி யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற வாய முடிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மரகதம்மா மகனுக்கு தாய மகன் முடிவு பண்ணி தவசியா முன்னாடிதான் தட்ட மாத்திக்கிட்டோம் அது அவங்க மறந்துட்டாக இந்த அம்மாவும் மறந்துடும் அது அவங்க பையனே இல்லைன்னு ஆகி போச்சுல யார் யார் சொன்னது யார் சொன்னது அன்னைக்கு உங்க தவசியா தானே சொன்னாரு பூபதிய மகன் இல்ல தங்கராசன் தான் என்னென்ன செய்வானோ அந்த இடத்துல இருந்து மாறும் உங்க தவசி ஐயா வாக்கு மாற மாட்டாருல்ல அது உண்மைனா பூபதி தானே இந்த வீட்டு பையன் இந்த வீட்டு பையனுக்கும் என் பொண்ணுக்கு தானே நிச்சயம் பண்ணிருக்கு அப்ப என் பொண்ணு தானே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் ஏன்பா சங்கரபாண்டி நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா அங்க ஐயா வீட்டுல அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்குல்ல ஓஹோ உங்க வீட்டு பொண்ணு கஷ்டப்பட்டா நிச்சயம் பண்ண என் பொண்ணு என்ன சந்தோஷமா இருப்பாளா பேச வந்துட்டான் மரகதம்மா நீங்களே சொல்லுங்க நின்னு போன கல்யாணம் நடக்கணுமா இல்ல நிச்சயம் பண்ண கல்யாணம் நடக்கணுமா சங்கரபாண்டி ஐயா சொன்னதுதான் சரி நிச்சயம் பண்ண அவர் பொண்ணு கல்யாணம் தான் நடக்கணும் மரகதம்மா நீங்க கொஞ்சம் சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்க இல்ல அப்புறம் என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு ஓங்க ஐயா போய் குழப்ப பாருங்க நீ ஆசைப்படுற வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் ஐயா அங்க போனாரு ஆனா அந்த வாழ்க்கை இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமாயிருச்சு யாராருக்கும் நிழல் கொடுத்த ஆலமரம்
நீ வந்து நிற்கும் போத வேற எடுத்து போடும். காலையில போட்டு வச்ச குள்ள களைஞ்சு போனால பொண்ணுங்க மனசு தாங்காது. உன் மனசுக்குள்ள காலம்பூரா போட்டு வச்ச குளம் களைஞ்சு போச்சேம்மா, நீ எப்படிமா தயங்க போற? இல்ல மாமா, நீங்க கண் கலங்க கூடாது. மலை சாஞ்சாலும் சாயலாம், ஆனா நீங்க தலை சாய கூடாது. நான் நேசிச்சவரோட சேர்ந்து வாழ முடியாம போனாலும் அவரே நினைச்சிட்டு வாழற நிம்மதி போதும் மாமா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் மாமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. வாழலாமா
கலந்திட சொல்லலாமா? பஞ்சாங்கம் பாப்பேனாவாமா, இது பால் காய்ச்சும் நேரம் தாவாமாவாமா. நீ கட்டி வச்ச வீட்ட கண்டு சுத்தி நிக்கிறேன், சொல்லு வீட்ட சுத்தி முத்த செடி நட்டு வைக்கிறேன். வந்து விட உன்னை அதை கூட்டி வைக்கிறேன், அந்த சாவி கொத்த இடுப்புல மாட்டி வைக்கிறேன். தவசியா கிட்ட போய் சங்கரபாண்டி வந்திருக்கேன்னு சொல்லு. நீங்களும் என்ன உள்ளவான்னு கூப்பிட போறதில்ல, நானும் அதை எதிர்பார்த்து வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு இதே இடத்துல நின்று என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைக்க சொல்லி கேட்டேன், முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அமைச்சிட்டீங்க. அப்ப நடக்காத கல்யாணம் இப்ப நடக்க போகுது. உங்க பையனுக்கும் மரகதம்மாள் மகனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம். முதல் பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும், அதுதானே முறை. கொண்டு வந்திருக்கேன். ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் நீங்க தானே முன்னால நின்று நடத்தி வைப்பீங்க. இந்த கல்யாணத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க நீங்க தான் வரணும். வர்றீங்க? மறக்காம வந்துடுங்க. தவசி விட்டு கல்யாணம் கூட வாசல்ல பந்தல் போட்டு தான் நடத்துனாங்க. பொண்ணு கல்யாணத்தை பாத்தியா, மண்டபையா மண்டபம் வாடகை 6,50,000. மாப்பிள்ள சைவ சாப்பாடு மட்டும் இல்ல, பிரியாணி கிடைக்கு, போய் சாப்பிடு போ. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போ சொல்லுங்க. பிரசாதம் எடுத்துக்கோங்க மாமா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அவர் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். ஊரே அவர் கல்யாணம் சந்தோஷப்பட்டு இருக்கு, நீங்க அவர் கல்யாணத்துக்கு போகாம ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? எதை நினைச்சுமா சந்தோஷப்பட சொல்றேன். நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்க போறாளே, அதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? இல்ல, இந்த வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னொரு வீட்டுல நடக்க போகுதே, அதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? நடக்க போறது யார் கல்யாணம் தெரியும்ல மாமா, எல்லார் கல்யாணத்தையும் முன்னெடுத்து நடத்தி வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு போலன்னா அப்படி மாமா? 1,000 பேர் கல்யாணத்துக்கு வந்தாலும் நீங்க எப்ப வருவீங்க தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்காகவாத நீங்க போகணும் மாமா, எனக்காக நீங்க போகணும். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். அந்த ஐயா மூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சான், ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்னாங்க. என்ன தவசி ரோஷக்கார மானஸ்தன் வரமாட்டாருன்னு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க
டேய் ஐயா கொண்டு போய் முன்னாடி உட்கார விட, நல்லா பாத்துட்டு போ. வாங்க வாங்க. பாத்தியாடா, சொந்த மகன் கல்யாணத்துக்கே மூணாவது மன்ற மாதிரி வர வேண்டியிருக்கு. காத்து நம்ம பக்கம் அடிக்குது. நான் தாங்க ஃபேனை திருப்பி வச்சேன். எங்கேயும் காணையா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டயா? எங்கடா போனா அவன்? We are trying a level. Excuse me, doctor. Hey, பார்த்து போயா? இந்த ஊமையை நான் திருடி இருக்கான். பார்த்து போய எங்க உன் பையன்? எனக்கு தெரியாது. மறுபடியும் மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க? என்ன கொலைக்காரனாக்காத சொல்லு. அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இல்லைங்க, வர்ற வழியில பூபதி ஐயா அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு போறத பாத்தீங்க. அங்க பொண்ணை கூட்டிட்டு ஓட சொல்லிட்டு இங்க புருஷனும் பொண்டாட்டியும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? என்னடா புலி பதுங்குதன்னு பார்த்த பாஞ்சிட்டியே. நீ 8 அடி பாஞ்சானா 16 அடி பாய்ற.
நான் உன் அடிக்கிற அடியில உன் மாவன் எங்க இருந்தாலும் வந்துடும். என்ன சொல்றீங்க ஆமா தங்கராசு, தவசிக்கு முன்னாடி தலை குனிய கூடாதுன்னு அன்னைக்கு அவசரப்பட்டு தட்ட மாத்திக்கிட்டேன். நிச்சயம் பண்ண மாதிரி பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் நினைச்சுனா இந்த ஊர்ல தலை நிமிந்து நடக்க முடியுமா? அதான் யோசிச்சேன். அம்மனே ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா, நகையை நான் திருடிக்கிட்டு பழைய உன் மேல போட்டேன். ஆத்தா நகையை வாத்திருந்த அந்த ஆத்தா ஒண்ணு சும்மா விட மாட்டாயா? நான் போய் தவச்சா கிட்ட சொல்ல விட்டாதானடா, இவட தண்ணியில போட்டேன். தூக்கல தங்க போடுற ஊரை பொறுத்த வரைக்கும் தங்கராசு அவமானம் தங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான். நீ நகை எடுத்துக்கிட்டு ஓடு, நான் சொல்லும் போது போலீஸ சரணடைஞ்சிரு. அது வரைக்கும் ஊமை நான் அடி, புரியுதா? சரிங்க போ. ஒவ்வொரு தடவை நீ என்ன அவமானப்படுத்தினப்போ நான் ஏன் பொறுத்துக்கிட்டு போனேன் தெரியுமா? கொடுத்த வார்த்தையை தவறிட்டா இந்த தவசின்னு வந்துடக்கூடாதுன்னுதான் நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் புள்ள அந்த வீட்டுல மகனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ அந்த வீட்டு புள்ளைய கொண்டுட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த தவசிக்கு அன்பா பேசவும் தெரியும், அவசியப்பட்டா வருவா விசவும் தெரியும். Come on!
உண்மையிலேயே தப்ப உணர்ந்து திருந்தவனா இருந்தா மன்னிச்சு மனுஷனாக்கலாம். எந்த காலத்திலும் திருந்தாத ஜென்மனி உன்னை அந்த ஆண்ட வந்தா மன்னிக்கணும். ஐயா, உண்மை என்னன்னு தெரியாம இந்த பாவியோட பேச்ச கேட்டு உங்களை எப்படி எல்லாமோ கொடுமைப்படுத்திட்டு நீ எனக்கு புள்ளையா பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.